இன்னைக்கு நம்ம குருக்ஷேத்திர போரில் 7வது நாள் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். குருக்ஷேத்திரம் 18 நாள் நடக்கிறது, ஒவ்வொரு நாள் போரில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. அது முக்கியமாக இந்த 7வது நாளில் பல சம்பவங்கள் நடக்கிறது, பல ராஜாக்கள் பேரை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இதை நம்ம கேட்க கேட்க நமக்கு வந்து எல்லாரோட பேரும் மனசில் நிற்கும். அப்போ மகாபாரதத்தை விரிவாக படிக்கும்போது யார் யார் என்னென்னு இன்னும் விரிவாக புரியும். இன்றைய போர்ட்டில் வந்து ரெண்டு பக்கமும் நிறைய சேதங்கள் வருது. ஆனால் இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாரையும் நான் வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன், முடிஞ்ச இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். போர்க்காட்சிகள் என்ன நடந்துட்டுருக்கு, குருக்ஷேத்திரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். போர்க்களம் முழுக்க பயங்கரமான மரண ஓலம், அங்கங்கே ரொம்ப தீவிரமாக போர் நடந்துட்டுருக்கு. துரோணர் வந்து விராடனை எதிர்க்கிறார், அஸ்வத்தாமன் சிகண்டியை தாக்கிறான், துரியோதனன் திருஷ்டத்யும்னனை தாக்கிறான், நகுலனும் சகாதேவனும் சல்லியனை எதிர்கொள்கிறா, யுதிஷ்டன் வந்து ஸ்ரதாயுவை சாடுறார், அர்ஜுனன் வந்து எல்லா மன்னர்களையும் யார் முன்னாடி வந்தாலும் அவளை துவம்சம் பண்ணுறா. அர்ஜுனனுக்கோட கண்ணில் வந்து அப்படி ஒரு அனல் இருக்குது, வேகமாக யார் வந்தாலும் அப்படியே வெட்டிண்டு போயிட்டே இருக்கான். அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல தான் தன்னோட அஸ்திர ஞானத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரான், ஒவ்வொரு அஸ்திரமாக விடுறான். அக்னியாஸ்திரம், வருணாஸ்திரம், பர்வதாஸ்திரம், வாயுதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், எல்லா அஸ்திரத்தையும் தெரிஞ்சவன் அர்ஜுனன். அடிக்கிற அடியில் கௌரவ படைகளில் மிகப்பட்ட சேதங்கள் வருது. அவெல்லாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்த பீஷ்மருக்கு கோபம் வருது. அவர் வந்து அர்ஜுனன் நோக்கி சண்டை போட போகிறார், அர்ஜுனனை நோக்கி போகிறார். அப்போ இன்னொரு பக்கம் ஆச்சாரிய துரோணர் வந்து விராடனை வெலவிலக்க வைக்கிறார், அவனுடைய வில்ல அடிச்சுடுறார், தேர் குதிரைகளை கொண்டுடுறார், தேரோட்டியும் செத்து போயிடுறான். இவ்வளோ வேகமாக துரோணர் இயங்குவார்னு அவனால் கணிக்கவே முடியல. விராடன் உடனே இறங்கி ஓடுறான். தன்னோட மகன் வந்து சங்கன் அப்படின்னு பேர், அவனோட தேரில் ஏறின்ட்டு சண்டை போடுறான். அப்படியும் அவரை தாக்கு பிடிக்க முடியல, கடைசியில் இறங்கி ஓடுறான் அவனோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து துரோணர் வந்து விராடனோட பையன் சங்கனோட மார்பை பிளந்துடுறார், அவன் இறந்து போயிடுறான். விராடனுக்கு கோபமாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமன் வந்து சிகண்டியை ரொம்ப வேகமாக அடிக்கிறான், சிகண்டியோட தேர் கொடிமரத்தை அறுத்துடுறான், குதிரைகளும் சாரத்தையும் இறந்து போயிடுறான், கத்தியும் கேடையும் தூள் தூள் ஆக்கிறான். சிகண்டியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறங்கி ஓடி சாத்தியகியோட தேரில் ஏறிக்கிறான். சாத்தியகி வந்து அலம்புசன் ஒருத்தனை எதிர்த்து சண்டை போட்டுருக்கான். அலம்புசன்கிறவன் வந்து ஒரு அரக்கன், அவன் பயங்கரமாக போர் பண்ணுறான். அவனை வந்து பல மாயத்தை வேற நிறைய மாயாஜாலம்லாம் பண்ணுறான். சாத்தியகினால் அவனை சமாளிக்கவே முடியல. அலம்புசனும் விடவே இல்லை, அவன் ரொம்ப வேகமாகவும் இருக்கான், எல்லா விஷயமும் அதாவது நிறைய ஏமாற்றி அந்த மாதிரிலாம் சண்டை போடுறான். அவன் அவனோட எல்லா ஆயுதங்களும் சாத்தியகிக்கு வந்து ரொம்ப என்னடா இவ்வளோ கடுமையாக போடுறானே சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயம்லாம் வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறான். திருதராஷ்டிரனுக்கு கவலையாக இருக்குது, அடுத்தடுத்து கௌரவ படைகளில் தோற்று போயிட்டே இருக்கே, ஒவ்வொரு பக்கமும் நடுங்கின் இருக்கே, இன்னும் எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாகவே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். அப்போ சஞ்சயன் தொடர்றான், துரியோதனுக்கும் துஷ்டத்யும்னனுக்கும் கடுமையான போர் நடக்கிறது, துரியோதனோட அம்பு வந்து குறித்தவராமல் தாக்கி காயப்படுத்தினாலும் துஷ்டத்யும்னன் இன்னும் வேகமாக சண்டை தான் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லின்ட்டுருக்கான். இன்னொரு பக்கம் பீமன் வந்து ஆவேசமாக சண்டை போட்டுருக்கான் கிருத்தவர்மனோட, அவனோட தேரின் கொடியும் கீழே விழுந்து குதிரை சாரதி எல்லாம் செத்து போட்டாலும் அவனும் அங்கே ஒரு பக்கம் வேகமாக சண்டை போட்டுருக்கான். நகுலனும் சகாதேவனும் சல்யனை எதிர்த்து சண்டை போட்டுருக்கா. எல்லா பக்கமும் என்னென்ன சண்டை நடக்கிறதுன்னு சொல்லின்னு இருக்கான். ஒரு பக்கம் கடோத்கஜன் பகதத்தன் அப்படிங்கிறவனோட சண்டை போடுறான். பகதத்தனை வந்து சமாளிக்க முடியல கடோத்கஜனால், ஏன்னா அவனோட வீரமும் வேகமும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு நடுவில் திருதராஷ்டிரன் குறுக்கிட்டு சஞ்சயனை ஒரு கேள்வி கேட்குறான். சஞ்சயா, இன்றைய போரில் நம்மவர்கள் பற்றி ஒரு நல்ல செய்தியே இல்லையா? எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் சேதன்ற இல்லை உக்ரமாக சண்டை போட்டுட்டே இருக்கா, ஒரு எந்த பக்கமும் முடிவுக்கு வரல, ஒருத்தர் ஜெயிச்சாங்கிற மாதிரியே இல்லை, கடுமையாக சண்டை போட்டுட்டே இருக்காளே தவிர ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்கிறதே, ஏதோ ஒரு நல்ல செய்தி வரமாட்டேங்கிறதேன்னு திருதராஷ்டிரன் கேட்குறான். அப்போ வந்து சஞ்சயன் சொல்கிறான், என்னால் போரில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர
முன்னாடி அநீதிகளோட விளைவு இது. இதனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கெட்ட செய்திகள்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கே தவிர என்னால் இதில் வேறு எதுவும் செய்ய முடியாது. நான் வெறுனை அங்கே பார்க்குறத அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து பூரி ஸ்ரவஸை எதிர்த்து போரிட்டுறான் திருஷ்டகேது அப்படிங்கிறவன். அவனும் தேரை இழந்து ஓடுறான் திருஷ்டகேதுவும். இப்படியே போயின்ட்டுருக்கு சண்டை. அபிமன்யுவை எதிர்த்து பீஷ்மர் சண்டை போடுறார். அர்ஜுனனும் அங்கே வந்துடுறான். பாண்டவர் படைகளும் ஒன்று கூடி அவரை எதிர்க்கிறா. பிதாமகர் வந்து அசுர வேகத்தில் சண்டை போடுறார். அவரோட கணைகள்லாம் வேகமாக பறக்கிறது. தேரில் பூட்டியிருந்த குதிரைகள் தேரோட்டிகள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழக்கிறா. அவர் வந்து நிறையா பேர் அவரை சுற்றி சண்டை போட வர்றதை பார்க்குறார். அப்போ தர்மபுத்திரன் வந்து சிகண்டி அப்போ தான் கிளப்பி விடுறான். போ, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்று, உனக்கு இதுதான் சரியான தருணம், நீ மொத போய் உன்னோட இந்த உன்னோட சபதத்தை நிறைவேற்றுங்கிறான். தர்மனோட சொற்களை கேட்டவனே சிகண்டி முகம் செவக்கிறது. பல விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் நேராக பீஷ்மரை நோக்கி போகிறான். பீஷ்மர் வந்து தர்மனை நோக்கி கணைகளை செலுத்த ஆரம்பிக்கிறார். தர்மனோட வில்லும் அறுபட்டு போகிறது. அதுக்கு நடுவில் சிகண்டி வரதை பார்த்தவொடனே அந்த இடத்த விட்டு விலகிறார் பிதாமகர். சூரியன் அஸ்தமிக்கிறது. வீரர்கள்லாம் பாசறைக்கு திரும்புகிறா. ஏழாம் நாள் போர் முடியறது. அன்றைக்கி ராத்திரி வந்து அந்த பாசறையில் எல்லாரும் பேசிக்கிறா. இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மனசுலேயும் ஓடுறது. கிருஷ்ணா, பிதாமகர் உள்ளவரை வெற்றி நமக்கில்லை, அழிவு நடக்கிறதே தவிர முடிவு பற்றி எதுவும் தெரியவில்லை அப்படின்னு தர்மன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் கிருஷ்ணர்கிட்ட. இதுக்கு நடுவில் வந்து துரியோதனனும் பேசுகிறான் தன்னோட குருவான துரோணர்கிட்ட. ஏதோ ரெண்டு நாள் சண்டை போட்டுட்டு இவாலாம் ஓடிடுவான்னு நினச்சோம். இவா என்னென்னா அசாதாரணமாக சண்டை போடுறாளே, எட்டு நாளைக்கிட்ட வந்துட்டாளே, ஏழு நாள் முடிஞ்சுடுத்து, எட்டாம் நாள் போருக்கு தயாராக இருக்காளே, என்ன பண்ணுறது அப்படின்னு துரியோதனன் துரோணரை பார்த்து கேட்குறான். இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் புன்னகிக்கிறார். நான் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன பயம், எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் சிரிக்கிறார். இன்னொரு பக்கம் துரோணர் யோசிக்கிறார் துரியோதனன் புலம்புறதை பார்த்து. நீ பண்ண பாவத்துக்கு நீ அறுவடை பண்ணுற, இது கூடவா உனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் நேரம் வந்துடுத்து, அவா அவா பண்ண கர்மாவை அறுக்கிறதுக்கு நேரம் வந்துடுத்து அப்படிங்கிற விஷயத்த துரோணர் யோசிக்கிறார். இதுதான் ஏழாம் நாள் நடக்கிற குருக்ஷேத்திர போரில் நடந்த விஷயங்கள். நன்றி.